அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது உங்களது பிறந்தநாள் அன்று சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம். இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம்காரகர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஒரு வருஷமும் சில பேர் பிறந்தநாளை கொண்டாடுவாங்க, சில பேர் பிறந்தநாளை கொண்டாட மாட்டாங்க. ஆனால் அந்த பிறந்தநாளை வந்து கண்டிப்பாக நம்ம தவறே விடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு மட்டும் சில மந்திரங்களை சொல்லும் பட்சத்தில் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இப்போது இன்றைக்கி உங்களுக்கு பிறந்தநாள் அப்படின்ட்டுனா இன்றைக்கி அந்த மந்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத வருடமாக இருக்கும். சில பேர் கவலைப்படலாம், எனக்கு பிறந்தநாள் தெரியாது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க தமிழ் புத்தாண்டு சரிங்களா அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. ஆனால் பிறந்தநாளில் சொல்லும் பட்சத்தில் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சரி, இந்த மந்திரத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிறந்தநாள் வந்து நாளைக்கு சரிங்களா, நாளைக்கு 22ஆம் தேதி காலையில் ஒரு 9 மணிக்கு நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்ட்டுனா என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா நாளைக்கு கரெக்டாக அந்த 9 மணிக்கு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடணும் சரிங்களா. ரொம்ப உரு வேணாம், ஒரு 108 உருவீதம் சொன்னாலே போதுமானது. அப்படி சொல்லிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதே 9 மணிக்கு 108 108 உருவம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, விரத முறைகள் எதுவுமே கிடையாது சரிங்களா. பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும் புத்தாடை உடுத்தி கொண்டு உங்களது பூஜை அறையில் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய திருவுருவப்படத்தை வச்சுட்டு அதற்கு முன்பாக ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு திரிப்பொட்டலை போதுமானது. நீங்கள் வடக்கு முகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும் சரிங்களா. எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. விநாயகரையும் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குருவையும் நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 108 உருவீதம் ஜபிச்சுட்டு இந்த வருடம் முழுவதையும் எனக்கு அற்புதமான வருடமாக இருக்கணும், எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது, எனக்கு நல்லது நடக்கணும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்ட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனமாற வேண்டிக் கொண்டு அந்த வருடத்தை தொடங்குங்க. அடுத்தது வரக்கூடிய நாட்களில் அதே 9 மணிக்கு இந்த மந்திரத்தை ஒரு 18 உருவீதம் சொன்னாலே போதுமானது. அதாவது பிறந்தநாள் அன்றைக்கு மட்டும் 108 உருவீதம் சொல்லணும், அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதே மணிக்கு சொல்லணும், தவறு விட்டக்கூடாது சரிங்களா. 18 உருவீதம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் சரிங்களா. இந்த மந்திரம் பார்த்தீங்க அப்படின்ட்டுனா இதை சொல்கிறதால முக்கியமாக என்னென்ன பலன்கள் அப்படிலாம் கிடைக்கும்னா, தொழில் வேலை மற்றும் செல்வ நிலையில் விரைவான முன்னேற்றத்தை உங்களால் நல்லா பார்க்க முடியும். அப்புறம் நல்ல நிர்வாகத்திறன் ஏற்படும். கிரக தோஷங்கள் உங்களை அறவே அண்டாது சரிங்களா. அவ்வளவு பலன்கள் கொடுக்கும். எளிமையான மந்திரம்தான் இந்த மந்திரம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஆதித்ய பைரவாய சௌபாக்கியம் பிரசித்த பிரசித்த ஹ்ரீம் ஸ்ரீம் கிருத்யாய ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம். இந்த மந்திரம் தான் மிகவும் எளிமையான மந்திரம். இது எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாயா.